வாங்கிருப்பீங்க. அந்த திங்ஸ் என்ன ரேட்டு, என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஆல்ரெடி உடச்சு தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட்டுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேயா? இதெல்லாம் வீட்டில் பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பருப்பெல்லாம் போடுறதுக்கு, இங்கே பாருங்களேன், இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி பருப்பு ஊற்றிக்கலாம், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நான் வாங்கியிருந்த கண்டெய்னரு. இது வந்துட்டு உங்களுக்கு 250 வரும், 249 ருபீஸ் வரும். சரிங்களா? ஓகே, ஏதாச்சும் இதே மாதிரி தான் இன்னொரு கண்டெய்னர் கூட, ரெண்டு கண்டெய்னர் வாங்கினது, ரெண்டு கண்டெய்னர். ஓகேயா? சேம். இது எதுக்குன்னா, எனக்கு ஒன்று அரிசி போடுறதுக்கு, ஒன்று பருப்பு போடுறதுக்கு. நல்லா இருக்குல்ல கண்டெய்னரு லேடிஸ், உங்களுக்கு தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கிச்சனுக்கு. பாருங்கள் கடைசியில் சொல்கிறேன் நான் எங்கே வாங்கினா எந்த ப்ரைஸுன்னு. ஓகேயா? ஆயிடுச்சு, இது ரெண்டு ஆயிடுச்சு. ஓகே, இது உரமாக வச்சிடலாம். இதோட வேலை முடிஞ்சிருச்சுல, கண்டெய்னர் பருப்பு அரிசி போடுறதுக்கு, இது உரமாக வச்சிடலாம். இது முடிஞ்சு விட்டது. அடுத்தது வந்துட்டு இது என்னன்னா, இது என்ன கேண்டல், சென்ட் கேண்டலுங்க. எல்லா ஃப்ளேவர் இருக்குது, 6 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக, ரொம்ப நல்லா ஒரு அரோமா ஸ்மெல் அடிக்குது, நல்லா இருக்குது. 299 தான், யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகேங்களா? இதே சைடில் வச்சிட்றேன். அடுத்தது வந்துட்டு பூஜா புட்டி, பாருங்கள் இதை உடச்சி வச்சுருக்காங்க. இது பாருங்க, கோல்டில் கோல்டில் நீங்கள் பூஜா புட்டி பார்க்க முடியுமா? கோல்டில் எப்படி வரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம், 299. என்னோடய ஃபேவரெட், பார்த்த உடனே ஒரே பீஸ் தான் இருந்தது, எடுத்துக்கிட்டேங்க நான். 299. அழகாக இருக்கா? சரிங்க, அடுத்தது பார்க்கலாம். இதை உரமாக வச்சிடலாம். இதோட பாக்ஸ் தான் இது, இதையும் வச்சிடலாம். அடுத்துட்டு வந்தது இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ் சேம் இப்படியே தான் இருக்கும். பாருங்கள் காட்டுறேன். இந்த பாருங்கள் மூடி கொடுத்துருக்காங்க, கோல்டு கலரில். இந்த என்ன கைப்பிடி கொடுத்துருக்காங்க கோல்டில், பார்க்கவே செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் ஏதாவது சின்னதாக குட்டியாக பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. மூடி கூட நல்லா இருக்குது. ஓகேங்களா? மூடி கூட நல்லா இருக்குது. இதில் சென்டர் சேர்த்து உங்களுக்கு 499 வருங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? இது பார்த்த உடனே நான் யோசித்தேன், ஏ 499 கொடுக்கணுமான்னு. அப்புறமா தான் பார்த்தேன் என்ன ரேட் இருக்குது இது என்ன. இங்கே பாருங்களேன், ரேட்டு வந்துட்டு 2400 இருக்குது. 499 தானே, 2400 இங்கே 499 அசால்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. இது ஆயிடுச்சு, இதை ஓரமாக வச்சிடலாம். சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த ஜுவல்லரி பாத்திரம்தாங்க, அதாவது கீரை பருப்பு எல்லாத்தையும் ஜுவல்லரி பண்ணுவாங்கள்ல. பருப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது, 199. வெயிட் கூட இருக்குங்க, நல்லா இருக்குல்ல? சரி, இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து பெருசாக ஒரு ட்ரே தான். இது என்ன ட்ரேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எந்த சைடு ஓப்பன் இருக்குதுன்னு தெரில, ஒரு நிமிஷம் இருந்தோம். எந்த சைடு ஓப்பன் இருக்குதுன்னு தெரில, காட்டுறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் மறுபடியும் ஓப்பன் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ட்ரேங்க, டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் டைனிங் டேபிள் இருக்கோலாம், அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது எடுத்துகிட்டு போய். நல்லா இருக்குல்ல? இது வந்துட்டு உங்களுக்கு 299 தான், பிராண்டட் தான். ஆனால் இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 1400 வரும். ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 299. ஓகேங்களா? இது வச்சிடலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது அடுத்தது வந்து தான் கொஞ்சோண்டு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது, இது பிடிச்சது தான். அதனால் இப்படி வரை இப்படியெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்களா? ஒட்டி தான் வச்சுருக்குறாங்க. இந்த சைடு ஒட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, செம்மையாக ஒட்டி வச்சுருக்குறாங்க. அப்பா அப்பா, ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பாதி ஊர் போச்சு. ஸ்டாண்டர்டான இங்கே பாருங்களேன், இது ஒரு ட்ரே தான். இது வந்து டீ காஃபி அப்படி கொடுக்குறது தான். இதோட ரியல் ப்ரைஸ் வந்து 2500. ஆனால் இப்போ இவங்களை எங்களுக்கு கொடுத்துக்கிறது 599. செம்மையாக இருக்குல்ல? இது பாருங்கள், எதுவும் ஆகாது, இது என்ன ஸ்க்ராச்சஸ் எது கூட ஆகாது, நல்லா இருக்குல்ல? ப்ரைஸ் இல்லைங்க, ப்ரைஸ் கூட ஃபுட்டுக்கெல்லாம் கொடுக்கணும், ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்குது. பரவாயில்ல, பிராண்டட் வந்து இப்படி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தா எவ்வளோ பேர் வாங்காதவங்கெல்லாம் ரொம்ப ரேட்டுன்னு வாங்க மாட்டாங்க. எவ்வளோ பேர்
அவங்கெல்லாம் வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இதோட வேலை முடிஞ்சது, இது வச்சிடலாம். அடுத்தது என்ன, அடுத்தது வந்தது இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து அரிசி வச்சு போடுறதுக்குன்னு வாங்கினேன். 89 ருபீஸ் தான் ரெண்டு கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ் தான், ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகே, இது 89க்கு ரெண்டு கிளாஸ் தான். ஆமாம் சரிங்களா. ஓகே, இதோட விலையை முடிச்சு வச்சிடலாம். அடுத்தது வந்து ரெண்டு பேன், சேம் அந்த கோல்டு கலர் பிடியில் தான் வந்திருக்குது சரிங்களா. இது உண்மையான ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னா, எங்கே எங்கே எங்கேயா 1900 வருது, ஆனால் நமக்கு 499 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் போய் சொல்லலை, இங்கே பாருங்கள் தெரியுதா, 499 அவ்வளோதாங்க சரிங்களா. இதாகிடுச்சு, இதை வச்சிடலாம். ஓகே, அடுத்தது வந்து க்ரில் பேனாங்க. இந்த ஒரு பேனுக்கு 4 பேர் அடிச்சுக்கிட்டாங்க சரிங்களா. இந்த க்ரில் பேன் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஷ் க்ரில் பண்ணுறதுக்கு, சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு, மட்டன் க்ரில் பண்ணுறதுக்கு, இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியுது. இப்போ இந்த மாதிரி இருக்குது க்ரில் பண்ணுற மாதிரி. இது உண்மையான ப்ரைஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா, இங்கே ப்ரைஸ் 2000 வரும், ஆனால் இவங்க 499க்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. செம்மையான ஆஃபருங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன், போய் வாங்குங்க சரிங்களா. கடைசியாக இந்த கிண்ணங்கன்னா, இது வந்துட்டு 49 ருபீஸ், 4 கிண்ணம் வாங்கிட்டேன். ஏதாவது ஸ்வீட் கிட் பண்ணால் யாராவது வீட்டுக்கு வந்தால் போட்டு கொடுக்கலான்னு. எப்படி இருக்கு என் கலெக்ஷன், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ப்ரைஸ் ஓகேயான்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.